ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் நம்ம என்ன பார்க்கறோம் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு தான் அனவுஸ் பண்ணியிருக்காங்க பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் கம்பெனி தான் இதில் என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் மேனேஜர் அதுக்கப்புறம் டெப்டி மேனேஜர் இந்த மாதிரி போஸ்ட்டு தான் இருக்குது இதுக்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ செல் கொடுக்காங்க அப்படி எல்லா டேட்டும் பக்கத்தில் பண்ணி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது மறக்காம பக்கத்தில் ரெஃபர் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் போகிற வீடியோ இல்லாமல் உங்கள் மொபைலுக்கு இருக்கும் சரி வாங்க அப்போ டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ப்போம் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் பண்ணிருந்தேன் அப்ளை பண்ணிக்கலாம் அதெல்லாம் மினிமம் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் வந்து நீங்கள் 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 வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ வந்து அவங்க சொல்லியிருக்கிற ஸ்பெசிஃபிக் அந்த கேட்டகரியில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸும் சில டிபார்ட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அதை பார்த்து டீட்டெயில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பிரைவேட் பேங்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லை ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு டேரெக்டாக உங்களுக்கு ரிக்ரூட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்ளிகேஷன் கம்மியாக வந்துச்சுன்னா டேரக்ட் ரிக்ரூட்மெண்ட் பண்ணிடுவாங்க ஓரளவு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வேலை வாங்கலாம் மினிமம் சேலரி பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்துலேருந்து ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் வரை நீங்கள் வந்து வாங்கலாம் ஒவ்வொரு போஸ்ட்டை பொறுத்து சேலரி அப்படிங்கிறது மாறுபடும் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு நிறைய அலவுன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இப்போ அசிஸ்டன்ஸ் ஆஃபீஸருக்கு ஐம்பத்தி மூணாயிரம் நீங்கள் வாங்கலாம் இதுவே மேனேஜர் லெவலுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் வரை நீங்கள் வந்து வாங்கலாம் சரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பொறுத்து அது வந்து மாறுபடும் நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை பொறுத்து நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சூஸ் பண்ணும்போது நீங்கள் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ஷனுக்கு போகும்போது நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேபி ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இருந்தால் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் செலெக்ஷன் போகும்போது நீங்கள் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் அவங்க சொல்லியிருக்கிற எல்லா குவாலிஃபிகேஷன் திட்டம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குள்ள நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி மட்டுமே அப்ளை பண்ண முடியுமா அதை தாண்டி போச்சு அப்படின்னா உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க அதுவும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்குள்ள அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்டிஃபிகேட் தேவைப்படும் அது இல்லை அப்படின்னா வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து குவாலிஃபிகேஷன் மார்க் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை சப்மிட் பண்ணணும் இல்லைனா வந்து லாஸ்ட்டு பேஸ் ஸ்லிப் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணாலே போதும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளிகேஷன் ஃபீஸ் வைவா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டகரி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதுக்கப்புறம் சிக்னேச்சர் எல்லாமே அவங்க சொல்லிக்கிற ஸ்பெசிஃபிகேஷனில் நீங்கள் வந்து மேக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வந்து நீங்கள் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அது பே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் இவ்வளோதான் இருக்கிற டீட்டெயில்ஸ் அப்ளிகேஷன் நிறையா வந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸாம் வச்சு கண்டக்ட் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் வந்து அப்ளை பண்ணுறவங்க கூடிய சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டுருக்காங்க இன்ட்ரெஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் லிமிட் மட்டும் தான் பாய்